டேஸ்டான ஹெல்த்தியான லன்ச் ரெசிபி இன்றைக்கி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. சிம்பிளாக செய்ய போகிறோம், ஆனால் ஹெல்த்துக்கு ரொம்ப பெனிஃபிட் இருக்கிற மாதிரி பேலன்ஸ் டைட்டாக சிம்பிளாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம லன்ச் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்னும் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு ரெட் ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து இப்போ கழுவிட்டு 2 மணி நேரம் ஊற வைக்கணும். இந்த ரைஸை நல்லா ஒரு 3 டைம் கழுவிட்டு ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு நல்லா ஊற வச்சுக்கலாம். 2 மணி நேரம் ஊறுனா கரெக்டாக வெந்துடும், இல்லாட்டி வேகிறதுக்கு லேட் ஆகும். அப்படியே விட்டுடலாம். இப்போது நம்ம பொரியல் செய்யலாம். நான் கோஸ் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு 1/4 வாசி அளவுக்கு. கொஞ்சமாக சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். இது குழம்புக்கு பொரியலுக்கு எல்லாமே இது நம்ம போட்டுக்கலாம். இப்போ நான் இதை கட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க, பெரிய நைஃபை வச்சு இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணிக்கலாம். அப்போ ஈஸியாக சீக்கிரம் வெந்துடும். இது ஃபுல்லாக கட் பண்ணிடுறேன். பாருங்கள், 1/2 டம்ளர் கடலைப்பருப்பு, 1/2 டம்ளர் துவரப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இது கூட்டுக்கு நம்ம போட்டுக்கலாம். கழுவி எடுத்து வச்சிட்றேன். இப்போ இந்த பருப்பு கழுவி எடுத்து வச்சுட்டேன். இதோட 4-5 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்ச கோஸ் எல்லாத்தையும் நான் சேர்த்துட்றேன். கட் பண்ணி நல்லா கழுவி எடுத்து வச்சாச்சு. இதை நான் இப்போ சேர்த்துட்றேன். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். கூட்டுங்கிறதுனால கொஞ்சம் தண்ணி கம்மியாகவே ஊற்றிக்கலாம். போதும், இதை நல்லா வேக வச்சு நான் இப்போ எடுத்துடுறேன். அரிசி நல்லா ஊறிடுச்சு. இப்போ அரிசி வேக வச்சிடலாம். அதுக்கு நான் ஒரு மண் சட்டி வச்சுருக்கேன். கொஞ்சமாக தண்ணி சூட வச்சுருக்கேன். தண்ணி சூடாயிடுச்சு. இதில் இந்த அரிசி போட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு நம்ம உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது நல்லா வேகட்டும், அது வரைக்கும் நம்ம ஊற்றலாம். இப்போ அரிசி போட ஸ்டார்ட் பண்ணிட்டான்னா நம்ம பொரியல் குழம்பு கூட்டெல்லாம் செய்கிறதுக்குள்ளே அரிசி வெந்துடும். ஃபஸ்ட்டே அரிசி போட்டு ஃபஸ்ட்டு வேக வச்சிடணும். இப்போ நான் இது வேக வச்சிட்றேன். நான் இந்த ரைஸை இன்னொரு அடுப்பில் மாற்றி வச்சிட்றேன். இங்கே நம்ம பொரியல் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இங்கே ஒரு இரும்பு கடாய் ஒன்று வச்சுக்கிறேன். நம்ம பொரியல் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். கடாய் சூடாயிருச்சு. கொஞ்சமாக தேங்காய் ஊற்றிக்கலாம். கோஸ் பொரியலுக்கு தேங்காய் நல்லாயிருக்கும். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் ஊற்றிருக்கேன். கொஞ்சமாக சீரகம் தாளிச்சிக்கலாம். சீரகம் பொரிஞ்சதுமே ஒரு 15 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். 1 பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துடலாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம், வேகட்டும். வெங்காயம் எல்லாம் வெந்துருச்சு. இப்போ நம்ம கோஸ் சேர்த்துக்கலாம். நான் கழுவி எடுத்து வச்சாச்சு, இதை சேர்த்துறதோட. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா மூடி வச்சு வேக வச்சு எடுத்துடலாம். 1-2 நிமிஷம் ஆயிடுச்சு. கோஸ் பொரியல் கொஞ்சம் திருப்பி விட்டுடலாம். இன்னும் 2-3 நிமிஷம் விட்டானா நல்லா வெந்துடும். மூடி வச்சிடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வெந்துருச்சு, அவ்வளோதான். ஆஃப் பண்ணி நம்ம இதை எடுத்துடலாம். எப்போவுமே வெஜிடபிள்ஸ் ஆஃப் குக் பண்ணால் நல்லாயிருக்கும். இந்த கோஸ் எல்லாம் நல்லா ஆஃப் குக் பண்ணாலே போதும், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எடுத்துட்றேன். இதே கடாயிலேயே நம்ம கூட்டு செய்யலாம், கீரை கூட்டு. அது கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஒரு நாள் சமையலில் எல்லா எண்ணெயும் மிக்ஸ் பண்ணி நம்ம சமைக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். கூட்டு, பொரியல், குழம்பு இந்த மாதிரி செஞ்சாருன்னா ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு எண்ணெயும் நம்ம சேர்த்துக்கலாம். கடலெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், அந்த மாதிரி தான் நானும் டெய்லி ஃபாலோ பண்ணுவேன். உங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி பண்ணால் நல்லா எல்லா விதமான எண்ணெயில் இருக்கிற சத்துக்களும் நம்மளுக்கு சேரும். சேம் டைம் டேஸ்ட்டும் டிஃப்ரெண்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடாயிடுச்சு. கொஞ்சமாக சீரகம் தாளிச்சிக்கலாம். இதில் ஒரு 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சதை சேர்த்துட்றேன். இதோட பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்றேன். இது நல்லா வேகட்டும், மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதோட ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துடலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வேகட்டும், அது வரைக்கும் நம்ம அப்படியே விட்டுடலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்தாச்சு. இப்போ வந்து இதுக்கு மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம்.
காரத்துக்கு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துறேன். ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இந்த மசாலாவோட கீரையை சேர்த்துடலாம். நான் ஒரு கால் கப் அளவுக்கு முருங்கை கீரை எடுத்து கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துறேன். உப்பு ஃபஸ்ட்டே நம்ம போட்டிருக்கு, தேவைப்பட்டனா பின்னாடி போட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். இப்போ கீரை வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம மூடி வச்சிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஒரே மாதிரி பொரியல் கூட்டு அந்த மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சோன்னா டெய்லி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். டெய்லி ஒவ்வொரு கீரை செய்யும்போது ஒவ்வொரு வெரைட்டி டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் செஞ்சு பாருங்கள். இப்போ இதை மூடி வச்சிடலாம். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு கம்மியாக தான் இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். கீரை இப்போ வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் மூடி வைக்காமல் வேக வைக்கணும். அப்போ தான் அந்த கலர் மாறாமல் இருக்கும். வேகட்டும், அப்படி விட்டுடலாம். கீரை நல்லா வெந்துருச்சு, இப்போ நம்ம எடுத்துடலாம். போதும், வெந்தது பாருங்கள், கலர் மாறாமல் நல்லா அப்படியே வெந்திருக்கு. இப்போ நம்ம கூட்டு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதே கடாயிலேயே செய்ய போகிறேன். கொஞ்சமாக தேங்காய் ஊற்றிக்கிறேன். தேங்காய் கூட்டுக்கு சேர்த்துனா நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் தேங்காய் நிறையாவே ஊற்றிருக்கேன், 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு. இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு, கொஞ்சமாக சீரகம் தாளிச்சிக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இதோட கொஞ்சம் ஒரு 10-15 சின்ன வெங்காயம், ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு 2 பச்சை மிளகாய், ஒரு 2 வரமிளகாய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதோட 2 தக்காளியும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். நல்லா தக்காளியெல்லாம் மசிஞ்சு நல்லா வேகட்டும். பாருங்கள், தக்காளி வெங்காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இதோட கூட்டு வேக வச்ச கூட்டையும் இதோட சேர்த்துக்கலாம். நல்ல முறையாக ஒரு பாதி அளவுக்கு மசிச்சிருக்கேன், அதோட சேர்த்துட்றேன். இதனோட நல்லா மிக்ஸ் ஆகிட்டு ஒரு கொதி வரட்டும். இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வர வரைக்கும் விட்டுடலாம். கூட்டு நல்லா ஒரு கொதி வரட்டும், அப்புறம் நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். கூட்டு நல்லா கொதிக்குது, இப்போ இறக்கி வச்சிடலாம். போதும், இறக்கி வைக்கிற டைம் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை கருவேப்பிலை தூவிக்கலாம். இப்போ ரைஸ் எப்படி வந்திருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். எல்லாம் வெந்துட்டுருக்கு. வெந்துருச்சு, இன்னும் கொஞ்சம் வேகணும். கொஞ்சம் நேரம் விட்டுடலாம், ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். ஆனால் ப்ரௌன் ரைஸ்லாம் ரொம்ப லேட் ஆகும் வேகிறதுக்கு, அதனால் நல்லாவே ஊற வச்சுருங்க. ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சோன்னா கரெக்டாக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் வந்தோன்னா போதும். அப்புறம் நம்ம வடித்து எடுத்துடலாம், சாதம் ரெடி ஆயிரும். இதுக்கிடையில் ஒரு சாலட் ஒன் பண்ணிடலாம். அதுக்கு நான் ஒரு வெள்ளரிக்காய், ஒரு 2 கேரட், ஒரு சின்ன பீட்ரூட், ஒரு கேப்சிகம் எடுத்து வச்சுருக்கேன். இது கட் பண்ணி நான் எடுத்துறேன். வெள்ளரிக்காய் தோல் சீவி எடுத்துக்கலாம். இந்த காயோட ஒரு பாதி வெங்காயம் நான் சேர்த்த போகிறேன். இந்த வெங்காயத்தையும் சேர்த்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாம் சாலட்ஸுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. கொஞ்சம் குக்கும்போ தனியாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அது அப்புறம் சாப்பிட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் ஒரு பவுலில் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிடுறேன். சாப்பிட்ற டைம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்கலாம். பாருங்கள், சாதம் நல்லா வெந்துருச்சு. இப்போ வடித்து எடுத்துடலாம். நல்லா வெந்துருச்சு, போதும், நல்லா வடித்து எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், சாப்பாடு வடிக்க வச்சுட்டேன். இந்த மாதிரி ஒரு டம்ளர் வச்சிட்டோன்னா அது பாட்டில் வடிச்சுக்கும். இன்னாட்டி நம்ம கை வைக்கிறதுக்கு சூடாக இருக்கும், ரொம்ப நேரம் நிற்க வேண்டியதாக இருக்கும்.
அப்படியே வச்சிட்டோன்னா ஒரு 10 நிமிஷத்துல எல்லாம் வடிஞ்சி தண்ணி எல்லாம் வடிஞ்சி நீட்டா ஆயிடும். அப்படியே வடிக்க விட்டுறலாம். பாருங்க ரைஸ் நல்லா வடிஞ்சிருச்சு. ஸ்டார்ச் எல்லாம் ரிமூவ் ஆயிருச்சு. இந்த மாதிரி சாப்பிடும்போது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இப்போ எடுத்து வச்சிடலாம். பாருங்கள் கஞ்சி இவ்வளோ வடித்து எடுத்து வச்சாச்சு. குக்கரெலாம் சமைக்கும்போது இது எல்லாமே சாதத்தோடையே மிக்ஸ் ஆயிரும். இப்போ பாருங்கள் உதிரி உதிரியாக நல்லா வெந்துருச்சு சாதம். இப்போ எடுத்து வச்சிடலாம். இப்போ சாலடுக்கு ஒரு ட்ரெஸ்ஸிங் பண்ணிடலாம். அதுக்கு கொஞ்சமாக நான் ஆலிவ் ஆயில் ஊற்றிக்கிறேன். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஆயில் வந்து எல்லா வெஜிடபிள்ஸ்லேயும் நல்லா கோட் ஆயிடணும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இதோட டேஸ்ட்டுக்கு சால்ட் அண்ட் பெப்பர் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக இந்துப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துக்கலாம். இது இப்போ எல்லா இடத்துலையும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதோட டேஸ்ட்டுக்கு நம்ம வந்து வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை சேர்த்தும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். மிக்ஸ் பண்ணிடுறேன். நம்ம சிம்பிள் லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. ரைஸ் வேக வச்சு எடுத்து வச்சாச்சு. கூட்டு செஞ்சாச்சு. சாலட் ரெடி ஆயிடுச்சு. கீரை கூட்டு செஞ்சாச்சு. முட்டைகோஸ் பொரியல் செஞ்சாச்சு. இப்போ சூடான சாதத்தில் கொஞ்சமாக நெய் சேர்த்து பருப்பு பொடி சேர்த்து சாப்பிட போகிறோம். பருப்பு பொடி, ஃப்ளாக்ஸீடும் கருவேப்பிலையும் சேர்த்து நான் செஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த பருப்பு பொடி சேர்த்து சாப்பிட போகிறோம். அப்புறம் தயிரை சேர்த்துக்கிறோம். இந்த மாதிரி சாப்பிடும்போது பேலன்ஸ் டைட்டாக இருக்கும். நம்மளுக்கு ப்ரோட்டீனுக்கு பருப்பு சேர்த்துருக்கோம், தயிரும் எடுத்து வச்சுருக்கோம். ப்ரோபயோட்டிக்கும் கிடச்சிரும். குட் ஃபேட் வந்து நெய் எடுத்துக்கிறோம். ஒரு 2 ஸ்பூனாவது நீங்கள் நெய் சேர்த்துக்கோங்க. அப்புறம் நல்லது. ஒரு நாளைக்கு ஒரு கீரையாவது சமையலில் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒரு வேளையாவது கீரை சாப்பிடணும். காலையிலையோ இல்லை மத்தியானமோ சேர்த்துக்கோங்க. வெஜிடபிள்ஸ் வரும். வெஜிடபிள்ஸ் வந்து 3 வேளையுமே இந்த மாதிரி வேக வைக்காத வெஜிடபிள்ஸ் இருக்க சாலட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃப்ரூட்ஸ் ஆர் சாலட் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏதோ ஒரு காய், 1 or 2 காய் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. அப்போ ரைஸோட குவான்டிட்டி வந்து நம்ம கம்மி பண்ணிடுவோம். இந்த மாதிரி பேலன்ஸ் டைட்டாக நீங்கள் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ. சூடான சாதத்தில் கொஞ்சமாக கருவேப்பிலை பொடி சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். சூடான சாதத்தில் 2 டீஸ்பூன் கருவேப்பிலை பொடி சேர்த்துக்கோங்க. அதில் ஒரு 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துற மாதிரி பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக நெய் 2 ஸ்பூன் டெய்லி எடுக்கிற மாதிரி பாருங்கள். காலையிலையும் மத்தியானம் டைம் நம்ம எடுக்கும்போது நெய் கரெக்டாக எடுத்துக்கோங்க. சிம்பிளான பேலன்சிங்கான டயட் நம்ம வீட்டில் செஞ்சாச்சு. இந்த மாதிரி செஞ்சு நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.